நமஸ்காரம். இன்னைக்கு கதம்ப சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேணுங்கிற இன்கிரீடியன்ஸ் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் எடுத்துட்டிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டிருக்கேன். கொஞ்சோண்டு புளிச்சோளம், அதுக்கு தேவையான உப்பு, பெருங்காய பவுடர். அப்புறம் இது சாம்பார் பொடி போட்டா கூட இதுக்கு மேல அரைக்கிறதுக்கு ஒரு மேல் பொடி ஒன்னு பண்ணிக்கணும். அதுக்கு வறுத்துக்கிறதுக்கு 4 மிளகாய் வத்தல், ரெட் சில்லிஸ், தனியா, சென்னாதால், ஜீரா, ஜீரா ஒரு அரை ஸ்பூன், மேத்தி ஒரு அரை ஸ்பூன், தாளிச்சு கொட்டுறதுக்கு மஸ்டர்டும் உருத்தாலும் எடுத்துக்கணும். அப்புறம் இதுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸு, ஒரு டொமேட்டோ, கேப்சிகம், ஒரே ஒரு க்ரீன் சில்லி, 2 லேடிஸ் ஃபிங்கர் ரா மேங்கோ, வந்து ஒரு சின்ன பீஸு அதை கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் பிரிஞ்சால் ஒரு 4-5 பீஸ் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் நான் தூர் தால் பருப்பை வந்து நல்லா வேக வச்சுட்டு அந்த ஜலத்தில் இந்த முருங்கைக்காயும் கேரட்டையும் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துட்டுருக்கேன். இப்போ சட்டியை சூடு பண்ணிட்டுருக்கேன். இதில் வறுத்து அரைக்கிறதுக்கு இந்த தனியா, சென்னாதால், ரெட் சில்லி போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு லைட்டாக வறுக்கணும். கொஞ்சம் லைட்டாக வறுக்க ஆரம்பிக்க உடனே இந்த வெந்தயமும் சீராவும் போட்டு வறுத்துக்கணும். ஏன்னா அது ரொம்ப சீக்கிரம் புளிய இது வறுக்கட்டும். அதனால் இது கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டதுக்கப்புறம் அதை போட்டு வறுத்துக்கணும். வெறும் வானலியில் வறுத்துண்டா போகிறோம், இதில் எண்ணெயெல்லாம் விட்டுக்க வேண்டாம், வெறும்னு வறுத்துண்டா போகிறோம். நான் இதில் நல்ல சூடு வராது, இது கொஞ்சம் லைட்டாக சூடு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த தனியா, ஜீரகம் இதையும் போட்டுடுறேன். இது ஜாக்கிரதையாக கைவிடாத வறுக்கணும், ஏன்னா உடனே சீக்கிரம் தீஞ்சு போயிடும், அதனால் கைவிடாத வறுக்கணும். இப்போ இதெல்லாம் அந்த வறுத்தோம் இல்லையா, அந்த சாமான்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும், இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துக்கலாம் ஆறினதுக்கப்புறம். இப்போ இந்த சட்டியில் வதக்க வேண்டிய சாமான்லாம், காய்கறிகள்லாம் வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டுண்டு, கொஞ்சமாக இந்த சட்டியில் எண்ணெய் விட்டுண்டு, இந்த குழம்பு வந்து இந்த சட்டியில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இது வெண்டைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட சேர்த்து போட்டுக்கிறேன். வெண்டைக்காய், குடமுளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, தக்காளி, இந்த கத்திரிக்காய், இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறோம். கொஞ்சம் வதக்கிட்டோன்னா வாசனையாக இருக்கும் இந்த காய்கறி எல்லாம் வந்து, அதனால் கொஞ்சம் வதக்கிக்கிறோம். இப்போ காய்கறிலாம் வதக ஆரம்பிச்சுடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளிச்சோளம், கொஞ்சமாக தான் புளிச்சோளம் விட்டுக்கிறோம், ஏன்னா மாங்காய் போட போகிறோம். இப்போ தக்காளி வேற போட்டிருக்கிறதுனால புளிச்சோளம் கொஞ்சமாக தான் விட்டுருக்கோம். அடுத்தது சாம்பார் பொடி, இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், பெருங்காயமும் போட்டுட்டு இதை ஒரு பிரட்டு பிரட்டிண்டு கொஞ்சம் ஜலம் விட்டுண்டணும். இதில் ஜலம் விட்டுண்டு இது பச்சை வாசனை போக கொஞ்சம் இந்த சாம்பார் பொடி புளியெல்லாம் பச்சை வாசனை போக கொதிக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம மாங்காய் போட்டுட்டோம்னா மாங்காயோட புளிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி இறங்கிடும், ரொம்ப புளிப்பாயிடும் இந்த குழம்பு. அதனால் புளி வந்து புளிப்பு மாங்காய் வந்து கொஞ்சம் கடைசியாக தான் போடணும் வந்து. இன்னொன்று, இந்த வெண்டைக்காய் வந்து இது ஃபஸ்ட்டே வதக்கிடுறதுனால இந்த குழம்பெல்லாம் போயிடும் இந்த வெண்டைக்காய்க்கு. இது கொஞ்சம் கொதி வந்தோம்னா நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மூடி போட்டு அதை வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிருந்தது. இப்போ பாருங்க, காய்கறியெல்லாம் ஒத்தாப்பெலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த மாங்காயை போட்டுடலாம் வெந்ததுக்கப்புறம். இதில் வந்து நீங்கள் அவரைக்காய் சேர்த்துக்கலாம், இது வெங்காயம், சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, இந்த பருப்பு, வேக வச்ச பருப்பு, முருங்கைக்காய், கேரட்டு எல்லாத்தையும் இதில் விட்டுன்றேன்.
இந்த கடைசியா மாங்காய் போட்டா வேகும் வேகமா வேகாதோ அப்படின்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா அது வந்து சூப்பிலேயே வந்து போயிடும். மாங்காய் மாங்காய் போட்டு ரொம்ப கொதிக்கணும்லாம் இல்ல. ஆமா மாங்காய் சேர்த்து கொதி விட்டா போதும். ஆமா கொதி விட்டா ரொம்ப நல்லா போயிடும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி கொதிக்கணும். அந்த காலத்துல நீங்க எதுல வந்து சாம்பார் வைப்பீங்க? டேஸ்டா வைக்கணும்னா கச்சிட்டில வைக்கலாம். அடுப்புல அடுப்புல கச்சிட்டில அடுப்புல சமைக்கலாம். ஆறவே சாதம் மட்டும் அந்த சாம்பார் கொதிச்சிட்டே இருக்கும் அந்த அடுப்பு. அவ்வளவு நல்லா இப்ப சாம்பார் கச்சிட்டில வச்சாக்க இப்ப கச்சிட்டில அங்க போறது இப்ப இதெல்லாம் வைக்கிறோம். இப்ப இந்த பொடியும் போட்டுடலாம். பொடியும் போடணும். போடு பொடியும் போட்டுட்டு கடுகு கடுகு பொரியட்டும். கடுகு பொரியும் போது இதுல உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டினா வாசனையா இருக்கும் இந்த சாம்பாருக்கு. ஒரு நிமிஷம் பொரியட்டும். இது வந்து இது இதுல வெங்காயம் போட்டு பண்ணாலும் நீங்க காய்கறி வதக்கிக்கும் போது வெங்காயம் தீ வதக்கிண்டு வேற என்ன பரங்கிக்காய் போட்டுக்கலாம், அவரைக்காய் போட்டுக்கலாம், கொத்தரங்காய் போட்டுக்கலாம், அந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் போட்டா இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து நான் இந்த உளுத்தம் பருப்பையும் போட்டுக்கிறேன். ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொரியட்டும். கடுகு மேலெல்லாம் தளிக்கும் இல்லைனா. இப்ப இந்த கொதிக்கிற சாம்பார்ல இப்ப நான் தரக்கிறேன் மூடி போட்டு போடு. இதுல வந்து பாருங்க குழம்பு நல்லா தள தளன்னு கொதிச்சுருக்கு. இதுல இப்படியே நம்ம போட்டுடுறோம். போட்டுட்டு இந்த கொத்தமல்லிய இதுல பிச்சு போட்டுட வேண்டியதுதான். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான சாம்பார். நம்ம எப்பொழுதும் வைக்கிறது இல்லாத கொஞ்சம் மாறுதலான சாம்பார் இது. இது வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க. இது இந்த கல்ச்சர் இந்த மஞ்சட்டி இல்லைன்னா நீங்க எப்படி வைக்கிறளோ டெய்லி உங்க வாத்துல எப்படி வைப்பீளோ அதே இதுலயே வச்சுக்கலாம். கதம்ப சாம்பார் ரெடியா எடுத்து பாருங்க. மணக்க மணக்க கதம்ப சாம்பார். இன்னைக்கு நம்ம பாத்துல என்ன சமையல்னா கதம்ப சாம்பார், பீன்ஸ், கேரட், தேங்காய் போட்ட கறி, பருப்பு ரசம், தக்காளி போட்ட பருப்பு ரசம். இத வந்து தட்டுல கறி போட்டுண்டு சுட சுட சாதம் போட்டுண்டு அதுல நெய் விட்டுண்டு இந்த சாம்பார கொஞ்சம் தானோட சாதத்துல வந்து எடுத்து போட்டுன்னு சாப்பிட்டு பாருங்க. கதம்ப சாம்பார் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு.